ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஜீரோதா யூஸ் பண்ணி ஆல்கோ ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஜீரோதா வந்து ஸ்ட்ரீக்னு ஒரு ஆப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் மூலியமாக நம்ம வந்து ஆல்கோ ட்ரேடிங் பண்ணலாம். அது என்னங்க ஆல்கோ ட்ரேடிங்? ஆல்கோ ட்ரேடிங்னு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஈக்விட்டியோ இல்லை கமாடிட்டிலேயோ நம்ம வந்து ஒரு பொசிஷன் எடுப்போம் இல்லையா, அது பையாக இருக்கலாம் இல்லை செல்லாக இருக்கலாம். சில கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து பொசிஷன் எடுப்போம். நம்ம என்ன பண்ணோம்னா, மேனுவலாக அந்த பொசிஷன் எடுக்கும்போது சில மிஸ்மேட்ச் ஆகலாம். ஸோ ப்ராப்பர் நம்ம வந்து இந்த ப்ரைஸ் வரும்போது இந்த கண்டிஷன் அக்கர் ஆகும்போது பொசிஷன் எடுக்கலான்னு ஒரு நம்ம வந்து ஒரு திங்க் பண்ணியிருப்போம். ஆனால் டக்குனு வந்து நம்ம மேனுவலாக அந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது வந்து அது வந்து கிராஸ் பண்ணி மேலேயோ கீழேயோ போயிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜீரோ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆல்கோ ட்ரேடிங் வித்தவுட் கோடிங். இந்த கோடிமே நீங்கள் வந்து எழுதணும் அவசியம் கிடையாதுங்க. நம்ம கண்டிஷன் மட்டும், அதே மாதிரி கண்டிஷன் எதுனா இண்டிகேட்டர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 60 இண்டிகேட்டர்ஸ் மேலேயே அவங்க தராங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த பேக்கேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த பேக்கேஜை வந்து நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ் வந்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பேக் டெஸ்ட் மூலியமாக வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு 6 மந்த்து ஆர் 1 மந்த்து இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட ப்ராபபிலிட்டியை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிற வந்து ஒரு ஆல்கோ பேக்கேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ அதை டெப்ளாய் பண்ணோடனே அந்த நீங்கள் கொடுத்துருக்கீங்களே அந்த கண்டிஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அது பையோ செல்லோ வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இந்த ஸ்டாப் லாஸ் வச்சோடனே அதுவும் ஒரு நோட்டிஃபிகேஷனும் ஒன்று வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணலாம். ஏன்னா வந்து மேனுவல் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸு இல்லை நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஆமி ப்ரோக்கர் இதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க, கோடிங் எழுதி பண்ணுறாங்க. பட் இது ஜீரோதா வந்து யூஸர் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கணுங்கிறதுக்காக வந்து வித்தவுட் கோடிங் வச்சு நம்ம ஆல்கோ ட்ரேடிங் பண்ணலாம். சரிங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நம்ம வந்து ஆல்கோ ட்ரேடிங் கிரியேட் பண்ணுறது, அது எப்படி நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் போயிடும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து ஜீரோ தான் கொடுத்தனாலே அது ரிலேட் எல்லா ஆப்பும் வரும். ஸோ நான் டைரெக்டாக வந்து ஸ்ட்ரீக்னு கொடுக்குறேன். இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, ஸ்ட்ரீக். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் டைரெக்டாக நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரீக் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்னொன்று வந்துன்னா, இதில் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஜீரோதா கைட்லேயும் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அங்கே வரும். நீங்கள் அங்கேயே வேணாலும் அதை எக்ஸிட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரீக் வழியாகவும் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு வழியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம ஸ்ட்ரீக் ஆப் போவோம். ஸோ இதான் ஸ்ட்ரீக் ஆப். ஸோ நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ இதான் வந்துடும். ஸோ வந்து உங்களோட டேஷ்போர்ட் காமிக்கும், ஈக்விட்டியில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, கமாடிட்டியில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு உங்களுக்கு வந்து இதான் உங்கள் டேஷ்போர்டு. இப்போ அவங்களே டிஃபால்ட் வந்து சில ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பாங்க, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணால் அவன் வந்து கொடுத்துருப்பான். அது வந்து 100 ஷேர்ஸு எப்போ வந்து என்ட்ரி ஆகணும், அது வந்து இந்த இருக்குல்ல இஎம்இஏ. ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து என்னென்னா எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இது வந்து கிராஸ் பிலோ 20 டிஎம்ஏ கீழே போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஆர் அல்லது க்ளோஸ் எபோவ் 30 டிஎம்ஏ அட் 1 ஹவர் கேண்டில் இன்டர்வல். ஸோ இதை மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ இது வந்து அவங்க டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ
நம்மளும் நம்மளுக்கு தெரிஞ்ச இண்டிகேட்டர்ஸஸ் நம்ம வந்து இப்போ மேனுவலாக ட்ரேடிங் பண்ணும்போது சில இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு பண்ணோம் இல்லையா, அது வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பை பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து எம்ஏசிடி வச்சு எம்ஏசிடி வச்சும் பண்ணுவோம், ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வச்சு பண்ணுவோம். அதை வந்து நம்ம வந்து இங்கே ஒரு கண்டிஷனாக கொடுத்துக்கலாம். சரி வாங்குங்க, நம்ம இப்போ வந்து இப்போ எப்படி நம்ம இது கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே வாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இருந்தாருக்கு பார்த்திங்களா, இதான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் பில்லிங் இது எப்படி அந்த இதுலேருந்து ஃபஸ்ட்டு 7 டேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. 7 டேஸ் ஃப்ரீயாக வந்து இப்போ 50 பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம், 50 பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து 5 ஆல்கோ ட்ரேடிங் வந்து நீங்கள் டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 7 டேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து 7 டேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அது அந்த பில்லிங் வந்து ரினியூல் பண்ணிக்கணும், கண்டினியூ பண்ணணும்னா. ஸோ அந்த பில்லிங்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு இங்கே பார்க்குங்க. இங்கே பாருங்கள், அதை வந்து பேசிக் வந்து பேக்கேஜில் வந்து 500 ருபீஸ் மந்த்லி 500 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். 200 பேக் டெஸ்ட்டு பெர் டே வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். 25 வந்து லைவ் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் பேக்கேஜ் இருக்குது. ப்ரீமியம் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. இது வந்து 500 பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம் டெய்லியும். 50 லைவ் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து டெப்ளாய் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளூசிவ் சில ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க, இக்கனாஸ்கி. ஸோ அந்த இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் வந்து 7 என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பேக்கேஜ் வந்து 1400 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இது வந்து 1000 பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம் பர் டேக்கு வந்து. 100 லைவ் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சில இதெல்லாம் கொடுத்து ஷெடியூல் 30 மினிட்ஸ் கால் வித் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் ஏதோ கால்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கால் கொடுப்பாங்க, இப்போ இங்கே எக்ஸிட் ஆலாம், இங்கே வந்து எக்ஸிட் ஆலாம், இங்கே என்ட்ரி ஆலான்னு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இதில் வந்து என்னென்னா அந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவிட்டி மட்டும் தான் பண்ண முடியும். அல்டிமேட்டில் வந்து உங்களுக்கு கமாடிட்டிஸையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஃபஸ்ட்டு செவன் டே வந்து நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள். ட்ரையல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஐடியா கிடைக்கும். ஸோ நான் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், நான் வந்து நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டெல்லாம் காமிச்சேன் இல்லையா. ஸோ என்னென்ன நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி கிளிக் பண்ணுறேன், நான் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வச்சு எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன், டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷேர் வந்து 8 டேஸ் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் எபோ, 13 டேஸ் மூவிங் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் மேலே போச்சுன்னா 15 மினிட்ஸ் கேண்டில் டூரேஷனில் வந்து இப்படி எக்ஸிட் இதை மாதிரி கண்டிஷன் அக்கர் ஆயிடுச்சுன்னா பை பண்ணு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நான் வந்து டார்கெட் நம்ம செட் பண்ணிக்கலாம். செல்லு ஒன்று டார்கெட், இது வந்து எப்படின்னா நம்ம வந்து ப்ராக்கெட் ஆர்டர் தான். அது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 1.5%, ப்ராஃபிட் வந்து 1%, அதே மாதிரி வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் கேண்டில், சரி இது வந்து நான் கிரியேட் பண்ணது. இப்போ வந்து நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வாங்க, க்ரியேட்டன் இருக்கு இல்லையா, க்ரியேட்டின்க்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அசோக் லேலேண்ட்னு வைக்கிறேன். அசோக் லேலேண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அசோக் லேலேண்ட் வந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் இல்லை 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நான் பை பண்ணுறேன். ஒரு குவான்டிட்டி என்ன இண்டிகேட்டர்ஸு சூப்பர் ட்ரெண்ட் கம்பேரிட்டர் வந்து க்ளோஸ் பிலோ வந்து க்ளோஸ் அதே மாதிரி இருந்துச்சுன்னா நான் பை பண்ணுறேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 2%, டார்கெட் வந்து ஒரு 1%, இது 1.2% வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இங்கே வந்து நேம் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வரும். இங்கே வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுத்துருக்கேன், அசோக் லேலேண்ட். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பல்காக கூட ஒரு 10 ஈக்விட்டி ஸ்கிரிப்டை வந்து ஒரு குரூப்பாக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத பாருங்கள். நம்ம இந்த இருக்கு இல்லையா பேஸ்கெட், இது கிளிக் பண்ணுங்கள். பேஸ்கெட் இங்கே வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா நான் வந்து மெட்டல் தனியாக வச்சுருக்கேன், ஐடி, இன்ஃப்ரா, க்ரூடு, எஃப்எம்சிஜி இது மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இது வச்சுட்டு ஒவ்வொரு இதாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்க்கு, ஓகே பேங்கில் என்ன பண்ணிக்கலாம், எஸ்பிஐ, ஓகே நெக்ஸ்ட்டு எஸ் பேங்கு, எஸ் பேங்க். அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிச்சுன்னா உங்கள் வந்து பேஸ்கெட் நேம் வந்து பேங்க்குன்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு நேராக நம்ம எங்கே போகலான்னா இங்கே வந்தவங்க இங்கே இந்த க்ரியேட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஒரு ஆல்கோ ட்ரேடிங் க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் க்ரியேட்டை க்ளிக் பண்ணிட்டு இங்கே நீங்கள் பேங்க்னு கொடுத்தாலே போதும் உங்களுக்கு. அப்புறம் க்ரியேட் பண்ணி வச்சுக்க பேங்க்னு கொடுத்தாலே போகிறோம். கிட்டத்தட்ட நாலு பாருங்கள் எத்தனை இருக்கும் பாருங்கள், எஸ் பேங்க், கனரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் ப்ளஸ்ஸு எஸ்பிஐவும் இருக்குது. ஸோ இந்த நாலு பேங்க் ஒட்டு ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த நாலு பேங்க்லேயும் நான் வந்து என்னோடய கண்டிஷன்ஸ் அந்த இண்டிகேட்டர் வந்து கண்டிஷன் கொடுப்பேன். கொடுத்து நீங்கள் எத்தனை குவான்டிட்டி நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன ப்ராஃபிட் என்னங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னா நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் ஆச்சு அப்படின்னா அது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஓகேன்னு கிளிக் பண்ணிங்கன்னா டார்கெட் அதுலேருந்து எக்ஸிட் ஆயிரும். ஸ்டாப் லாஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் தாங்க உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது வந்து ஸ்ட்ரீக் ஆப் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த நீங்கள் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எங்கே போய் அதை பார்க்குறதுன்னா நம்ம கைட் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இங்கே பாருங்கள் ஆர்டர் புக்கு இங்கே போய் பார்க்கலாம். இது நம்ம ஓப்பன் ஆர்டர், இது எக்ஸிக்யூட் ஆர்டர்னு இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறேன்ல இந்த டெப்ளாய் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த டெப்ளாய் பண்ணுறதுலாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டெப்ளாய்னு இருக்கும். ஸோ இங்கே இருக்கும் வெயிட்டிங் ஸ்டேட்டில் எதாவது என்ட்ரு ஆயிடுச்சா இல்லை எதாவது ஸ்டாப் ஆச்சா. நீங்கள் வந்து மேனுவலாக இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் ஸ்டாப் பண்ணோன்னா நீங்கள் செலக்ட் ஆள் கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்ட்ரோட இங்கே வரும், வெயிட்டிங் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸிக்யூட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தாங்க உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த ஸ்ட்ரீக் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த ஸ்ட்ரீக் ஆப் மூலமா எப்படி அப்ளை பண்ணுறது, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் சொன்னேன் இல்லையா இஎம்ஐ, இதில் வந்து நான் வந்து பாருங்கள் நான் பேக் டெஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பேக் டெஸ்ட் ரிசல்ட்டு, இந்த பேக் டெஸ்ட் ப்ராஃபிட் லாஸ்ட்டு பேக் டெஸ்ட் கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணுற பாருங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 19 சக்ஸஸ் ஆகிருக்கு, 15 லாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 21 சக்ஸஸ் ஆகிருக்கு விடாலில், 13 லாஸ் ஆகிருக்கு. ஹிண்டால்கோவில் 21 சக்ஸஸ்ஸு, 17 வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அங்கே உள்ளே போய் நம்ம போய் பார்த்துக்கலாம் எந்த டேயில் வந்து இந்த மாதிரி லாஸ் ஆச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து எப்போ அந்த டேட்டில் எப்போ எப்போ என்ட்ரி ஆனோ எப்போ எக்ஸிட் ஆனோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம வந்து சரி இந்த இப்போ வந்து இஎம்ஐ வச்சு நான் பை பண்ணுறேன். ஸோ அதில் வந்து எல்லா ஸ்கிரிப்டுமே வந்து கண்டர்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதில் எது எந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அப்ளை ஆகுதோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் மேனுவலாக இதை மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டெப்ளாய் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து டெப்ளாய் ஆகிடும். டெப்ளாய் ஆகணுன்னா அந்த கண்டிஷன் அக்கர் ஆகும்போது வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இவ்வளோ தாங்க இந்த ஸ்ட்ரீக் ஆப் யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.